ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங் ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். செய்திக்கு அப்பால் பகுதிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். செய்திக்கு அப்பால் பகுதியில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலையங்கம் என்பது டெக்கான் கிரானிக்கல் எழுதியிருக்கக்கூடிய தலையங்கம். உரிமைகளை காப்பதில் கவனம் தேவை, இதுதான் இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. நியூஸ் கிளிக் நிறுவனர் கைது, அதை சட்டவிரோதம் அப்படின்னு அறிவித்து உச்சநீதிமன்றம் விடுதலை செய்திருந்தது அல்லவா, அதை ஒட்டி தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப கடுமையான அப்சர்வேஷனை புலனாய்வு அமைப்புகளின் மீதும் கீழமை நீதிமன்றங்களின் மீதும் இந்த தலையங்கம் முன்வைத்திருக்கிறது. அதை தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வர இருக்கிறேன். குடிமக்களினுடைய அடிப்படை உரிமைகளை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மீட்டெடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் சொல்வது, விமர்சகர்களை தங்களுக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை அச்சுறுத்தக்கூடிய மத்திய அரசினுடைய தந்திரம் இதில் அம்பலப்பட்டு இருக்கிறது அப்படின்னு தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது. இதில் காவல்துறை நிறைய காரணங்கள் சொன்னாங்க. நீங்கள் நாங்கள் வந்து ஏன் வந்து தகவல் தெரிவிக்கலை, காரணங்களை வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தெரிவிக்கலை, இவரை வந்து விடுவிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய காரணங்கள்லாம் சொன்னாங்க. அந்த காரணங்களை எல்லாம் நிராகரித்தது சரியானது அப்படின்னு தலையங்கம் சொல்கிறது. அப்புறம் புலனாய்வு அமைப்புகளை ரொம்ப கடுமையாக சாடி இருக்கிறாங்க. அந்த செயல்பாடுகள் சட்டவிரோதமாக இருக்கிறது அப்படின்றாங்க. நீங்கள் பிஎம்எல்ஏ ஆக்டாக இருக்கலாம், ஊபா ஆக்டாக இருக்கலாம், ஜாமீனில் வெளியில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சட்டங்களை புலனாய்வு அமைப்புகள் பயன்படுத்துகிறார்கள். இது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கடுமையான சட்டங்களை பயன்படுத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் புலனாய்வு அமைப்புகள் சட்டங்களை கடைபிடிக்கிறதே இல்லை, சட்ட நெறிமுறைகளை கடைபிடிப்பதே இல்லை என்பதையும் தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த தலையங்கம் சொல்வது, கீழமை நீதிமன்றங்கள் சிறப்பு நீதிமன்றங்களினுடைய செயல்பாடுகள் ரொம்ப வருத்தம் அளிக்கிறது, அது அடிப்படை உரிமைகளை காப்பதில் போதிய கவனத்தை இந்த நீதிமன்றங்கள் செலுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போய் தான் இப்படி விடுதலையாக ஆக வேண்டியிருக்கு, இப்படிப்பட்ட தீர்ப்புகளை பெற வேண்டியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஏராளமான வழக்குகள் குவிந்து கிடக்கின்ற போது கீழமை நீதிமன்றங்கள் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுவதில் Article 22(1)(1)ல் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். அதுதான் இந்த தலையங்கத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறது. அதுதான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன். இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராசஸே, இப்படிப்பட்ட இந்த நடைமுறைகளே ஒரு தண்டனையாக மாறிவிடுகிறது, அங்கே தான் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகிறது. அதுதான் அந்த தலையங்கம் சொல்லக்கூடிய உட்கருத்தாக இருக்கிறது. இதை தான் நம்ம பார்த்தோம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.